हेलो डियर फ्रेंड्स, वेलकम टू जेपीएस म्यूसिकल किचन। इनके नम्बर चैनल 15 मिनट्स रेडिया और स्नैक्स आइटम पाकपो पोटेटो चिप्स அது எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணலான்றதான் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு என்ன ஒரு காட்டன் டவலில் போட்டுட்டு இதை நின்று துடைச்சிக்கப்புறம் இப்போ எலுப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு சீவி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ இந்த இதில் தான் நம்ம சீவிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி சீவின பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ட்ரை துணியால் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துன்னு வந்துக்க போகிறோம். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை காட்டன் துண்டில் போட்டு நல்லா இதை தொடச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் இதை பொரிக்க போகிறோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சீவி வச்சுட்டுருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம பொரிச்சுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் போடுறச்சே கும்பலாக போடக்கூடாது. ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போட்டால் தான் அது நல்லா உள்ளுக்குள்ளே வேகும். கும்பலாக போட்டோம்னாக்கா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிண்டு அது நல்லா வேகாமல் போயிடும். கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா உப்பு ஜலம் அதில் தெளிச்சுக்க போகிறோம். நான் எப்படி உப்பு ஜலம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரு டீஸ்பூன் உப்பு சால்ட்டு உப்பு ஒரு கப்பில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அதுலேயுமே கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணி எடுத்து இந்த உருளைக்கிழங்கு பொரிஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த எண்ணெயிலேயே விடணும். இந்த தண்ணி விடும்போது பார்த்து விடணும், ஏன்னா அப்போ தான் ரொம்ப சவுண்டு வந்து ரொம்ப படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். பயந்துக்க வேண்டாம். கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கலரி விட்டோம்னாக்கா அந்த உப்பு ஜலம் எல்லாத்துலேயுமே அதில் பட்டு அந்த உப்பு வந்து நல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸில் ஏறிடும். நல்லா அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த சவுண்டு பொரியற சவுண்டு நின்னதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயை வடிகட்டி இந்த சிப்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு கேட்டே நம்ம வேலையை பார்க்கலாம். கிருபாலவால கலாதர சேகர, கிருபாலவால கலாதர சேகர, கிருபாலவால கலாதர சேகர, கிருத்தாபி வந்தன ஸ்ரீ ராமா நிருபோத்தமா, நிருபோத்தமா சரணாகத ஜனாக நிவாரணாஜ ஹிதான்வய சசாங்க, கிருபாலவால கலாதர சேகர, கிருத்தாபி வந்தன ஸ்ரீ ராமா. அபவர்க பலகாம முன்னுஜூச்சியட்டமை அணிமாதி சிதுலு மோச பூஷரைய, சுபவீத்திரூபசதா கருணஜூட சுரசாதக தியாகராஜ விண்ணுத கிருபாலவால கலாதர சேகர, கிருத்த நாதவராங்கினி ராகத்துல தியாகராஜர் கீர்த்தனை கேட்டோம். நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு இந்த சிப்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப பாருங்க, நான் ஒன்று எடுத்து உடச்சு காமிக்கிறேன். நல்ல சவுண்டு வருது, நல்ல கிறிஸ்பியாவே இருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சிப்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.